வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மண்பானை சிக்கன் பிரியாணி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கோழியை நல்ல மசாலாலாம் ஊற வைக்கணும். இதுக்கு ஒரு கிலோ கோழி கறி ஒரு போல் எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பேஸ்ட் 2 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 1 கப்பு தயிர். எல்லா பொருட்கள் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கோழி கறியை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு மஞ்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நீளமாக நறுக்கின வெங்காயம் 5 இதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு பொடியாக நறுக்கின தக்காளி 2 இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஊற வச்ச சிக்கன் துண்டுங்களை மண்சட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு அடுத்தது ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை இதையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் ஒரு 15 நிமிஷம் மண்சட்டியை மூடி வச்சு கோழிக்கறியை வேக வைக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா சிக்கன் கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது சிக்கன் வெந்த பிறகு 1/4 வெந்த பாஸ்மதி ரைஸை அது மேலே போட்டு நல்லா சமமாக பரப்பி வைக்கணும். இப்போ மண்சட்டியை நான் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு மூட போகிறேன். அது மேலே தட்டு வச்சிங்கன்னா ஸ்டீம் வெளியில் போகாமல் இருக்கும். இப்போது பிரியாணி ஒரு 30 நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சு வேக வைக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் லோவில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும், அடியும் பிடிக்காது. 30 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையான சுவையான மண்பானை சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மண்பானை சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து மண்பானையில் எந்த டிஷ் பண்ணாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுலேயும் பிரியாணி செஞ்சால் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ரைத்தா இல்லைன்னா ஏதாவது கோழி குழம்போ இல்லைன்னா சால்னா வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the HomeCooking book on 21st May.